வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் வடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வா நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து ராசி வாரியாக புரட்டாசி மாத பலன்கள் பார்த்துட்ருக்கோம். புரட்டாசி மாத பலன்கள் அந்த ரசி யார் பார்க்கணும்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மிதுனம் ராசினியர்கள் பார்க்க போகிறோம். சொல்லக்கூடிய பலன்கள் மிதுனம் ராசினியர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. மிதுன லக்னஹாரும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. பொதுவாக மிதுன ராசிக்கார இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும், இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால், உறவும் பகையும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாது. இரண்டு மனம் வேண்டும், அதான் ரெண்டு மனசாக இருப்பாங்க நம்ம கரிகாரங்க, கரையும் ஜெயிச்சிருவாங்க. உங்களுக்கு இந்த மாத கிரகங்கள் எப்படின்னு பார்ப்போம். ரிஷப ராசி, ரிஷபத்து ராகு இருக்காங்க. கன்னி ராசியிலேருந்து சூரியன் செவ்வாய் புதன் இருக்காங்க. துலாத்தில் சுக்கரன் இருக்காங்க. மகரத்தில் சனீஸ்வரன் குரு சேர்ந்துருக்காங்க. ஓகே, ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்களை ஆட்சி உச்சம் பெற்றதுனால நாலாம் இடத்திற்கனால நல்ல நிம்மதி கூடும், தாய் பாசம் கூடும், தாயால் உங்களுக்கு ஆதரவு கூடும், எல்லாமே கிடைக்கும். தாயினால் உங்களுக்கு இவ்வளோ நாளாக கூட மனஸ்தாபிரதம் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனம் வாங்கலாம். பொதுவாக புரட்டாசி மாதம் யோசிப்பாங்க, தாராளமாக வாங்கலாம். வாங்குகிற வாய்ப்பு வந்துருச்சு, தாராளமாக வாங்கலாம், வண்டி மாற்றலாம். ஓகே, இரண்டாம் மதிப்பு சந்திரன் உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது தொடங்குறதுனால கொஞ்சம் பேச்சில் கவனம் வேணும். ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும். வாக்குவாதம் வேண்டாம், வம்பு வேணாம், ஜாமீன் வேணாம், பஞ்சாயத்து வேணாம், ஆளை விடுங்கப்பா அப்படின்னு நம்மளோட வேலையை பார்த்து போயிட்டு இருந்தோம்னா தொந்தரவில்லை. மூன்றாம் இடத்து அதிபதி சூரியன் பதி நாலாம் இடத்திற்கு தைரியம் கூடும், பிரியம் கூடும், வேகம் கூடும், எல்லாமே சூப்பர் தான். சகோதரர்கள் சகோதரிகள் மூலம் உதவிகள் தாராளமாக கிடைக்கும். அவங்களுக்கு அவங்க வீட்டில் பிள்ளைங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சுபாரி நடக்கிறோட வாய்ப்பு நிறைய இருப்பாருங்க. அடுத்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கோம்னா சுக்கரன் சம்மந்தப்பட்ட நாடம் உங்களுக்கு. இப்போ நல்லா குழந்தை இல்லை சார்னா இப்போ போய் மருத்துவமனை செக் பண்ணிங்கன்னா மருத்துவர் ஆலோசனையோட குழந்தைக்கான வாய்ப்பு நிறைய இருப்பாருங்க. சுக்கர பலம் நல்ல இன்னும் கூடுறது. குழந்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இனிப்பு பொங்கல் வச்சு கும்பிட்டு வரலாம், சக்கரை பொங்கல் வச்சு வழிபட்டு வரலாம், சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து மிருகஷீரிடம் திருவாதிரை புனோபுஸ் நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்க. பூர்வீக சொத்தில் சிக்கல் வில்லங்கம் இருந்தால் விலகிரும். காதல் கசக்காது, காதல் கைகூடும், காதல் முயற்சிகள் கைகூடும், காதல் திருமணத்தில் வர கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாமே கூடும் கைகூடும் சொல்லலாம் பாருங்கள். சுப செலவுகள் சிறப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். சுபாரி முடிச்சுகள் கைகூடும். இந்த ஆறில் கேதுங்கிறது ஒரு சின்ன மைனஸ் கொடுக்கும். என்ன கொடுக்கும்னா வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற நீங்களாக இருப்பீங்க, யாரோ பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில் நீங்கள் அடிமொழி செஞ்சு வேலை தெரியாது, ஆரம்ப செஞ்சு தெரியாது, அவர் கடைசியில் பேர் வாங்கிட்டு பேர் புகழ் பதவியெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ எப்படி இருக்கும்? நிலை மாறும் உலகில் நிலைக்கு மீந்த கனவில் வாழும் மனித ஜாதி இதில் வாழ்வது என்ன நீதி. அப்படி வெக்ஸ் ஆகிடுவீங்க, வெக்ஸ் ஆக வேண்டாம். ஓகே, ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்கணும்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும், வேலை ஆட்களும் சரியாக அமைவாங்க இந்த மாதம். சில அவங்களால உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அது மொத்தம் ஜாலி சொல்லலாம். ஒரு சின்ன மைனஸ் வந்து ஆறில் கேது கொஞ்சம் மன குழப்பங்களை கொடுக்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துங்க. உங்கள் பாராட்டு கூடும், புகழ் கூடும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஏழாமதி குரு எட்டில் வந்து இருக்கிறனால திருமணம் கொஞ்சம் பிரேக் ஆகலாம், பார்த்துட்டே இருப்போம், இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆகலாம். ஒரு மூன்று நான்கு மாதத்தில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் முயற்சி பண்ணிட்டே இருங்க, முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கணும் பாருங்கள். எட்டாம் அதிபதி சனீஸ்வரர் வந்து எட்டில் இருக்கிறனால அஷ்டமச்சினால கொஞ்சம் மன சஞ்சலமும் இருக்கத்தான் செய்யும், உடல்ல குறைவு இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக தந்தை வழியில் வந்து உடல்ல குறைவு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பன் ராகு பஞ்சாயத்தான் பார்த்துங்க, பேச்சில் கவனமாக இருக்கணும், பிரச்சனையை நம்மளே உருவாக்கூடாத பார்த்துங்க. ஆனால் ராகு வந்து ரோஹிணியில் வந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும், மாற்றங்கள் கிடையாது, சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன சார் வழிபாடு வைப்பீங்க? பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. புதன்கிழமை கும்பிட்டுவாங்க, துளசி வச்சு கும்பிட்டாங்க, சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயரை சனிக்கிழமை கும்பிட்டுவாங்க, துளசி வச்சு கும்பிடலாம், கல்கண்டு வைத்து கும்பிடலாம், வெற்றிலை மாலை போட்டு கும்பிடலாம், வடை மாலை வச்சு கும்பிடக்கூடாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், வடை மாலை யாருக்கு போடலாம்னா கால பைரவருக்கு போடலாம், உளுந்து இருக்கிறனால ராகுதோஷம் போயிடும்.
இது வடை மாலா அப்படியே மாற்றி நம்ம வடை மாலைன்னு ஆக்கிட்டோம். வடைனா முத்து மாலைனா மாலை பார்த்துக்கிடுங்க. ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தக்கூடாது, வெண்ணெய் சாத்தலாம், துளை சாற்றலாம், கல்கட்டு வச்சு கும்பிடலாம், வெத்தலை மாலை சாத்தலாம், கும்பிட்டோம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பக்கத்தில் இருந்தால் கீழே இறங்கி வரும்போது அன்னதானம் பண்ணுங்கள், ஆடுதானம் பண்ணுங்கள், ஒரு தண்ணி பாட்டிலாக வாங்கி கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும், ஒரு விஷயங்கள் கொடுத்துரும். டவுட் இருந்தால் 94431 65504 நிகழ்ச்சி குனிஞ்சு பேசலாம், ஆன்லைன்லேயே ஜோசியம் பார்த்துக்கலாம். நேரம் வந்து பார்க்குறோம், வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்பம்பனம் ஆத்துப்பாலம் ஏறிறாங்கன்னா மட்டப்புறம் விலை காட்சி கேத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறியே திருக்குமுக விசாராட்சிமார் கோயில் இருக்குது, சாமியும் கொண்டுக்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம். அதில் கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் கங்கேயம் பாளையத்திலையும் பார்த்துக்கலாம். ரெண்டு இடத்துக்கு வர முடியாது, கூகுள் பேயில் பணம் போட்டுக்கூட ஜாத்தை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். வாரந்தோறும் வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு லைவ்லேயே பார்க்கலாம், வானவில் ப்ளஸ் டிவியில் 9 to 10 ஃபோன்லேயே ஜாதகம் கேட்டுக்கலாம். வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு 9 to 10 1 hour லைவ்லேயே பார்த்துக்கலாம், வி டிவியில் வி தொலைக்காட்சியில் ஃபோன்லேயே ஜாதகம் கேட்டுக்கலாம். பாருங்கள், வாய்ப்பை பயன்படுத்திங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.